நீ அருள்நிதி அண்ணா நடித்த படம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காப்பில் படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதேமாரி படம் சூப்பராக இருந்தது படம். அதேமாரி படத்தில் வந்து காமெடி கமெடிலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் எடுத்துருக்காங்க படம். அருண் பாண்டியன் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்னந்த கைகளில் பார்த்தது அவரை 20 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் பார்க்குற அவர் சாரை ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம். அதுவும் பெரிய படம் தான், ஓகே, இதுவும் மிகப்பெரிய படம். ஃபஸ்ட்டாக நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க நிமாண்டிகால், இப்போ பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பார்ட் 2 ஃபஸ்ட் பார்ட்டோட இந்த பார்ட்டு கம்பேர் பண்ண எப்படி பண்ணியிருக்காங்க? கம்பேரிசம்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இது என்ன நான் எல்லாத்தையும் சொல்கிறதுனா, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு இதை பேசவே கூட, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும், இன்டர்வலுக்கு அப்புறம் இருந்தால் எப்படி இருக்கும் மாதிரி, இன்டர்வலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது. ஏன்னா சேம் கண்டினியூட்டி, ஆனால் அதை விட அருமையாக பண்ணியிருக்காங்க, அதை விட அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் காமெடி இருக்கும், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் தான். ரொம்ப ஹாரர் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விருந்து. ஹீரோயின் சூப்பராக இருக்குது, ஹீரோயின் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிறாங்க. படத்தில் வந்து காமெடிலாம் எதுவும் இல்லை, பேய் படத்துக்கான சப்ஜெக்ட் இருக்குது. அருள்நிதியான கண்ணு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பண்ணிடுறாங்க, கிராஃபிக்ஸ் எல்லாம் மாதிரியே தெரியல, உண்மையாலுமே ஒரு பேயை பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படியே நடுங்குது அப்படியே. கதையா பெருசா எதுவும் பெருசா இல்ல, இந்த சிஜி இந்த ஸ்கிரீன் பிளே தான் நல்லா இருக்கு. நான் ஒரு 6.5 கொடுங்க. மியூசிக் சாம் சார் போட்டிருக்காப்ல, ஃபுல்லா மியூசிக் எப்படி அந்த அளவுக்கு கொடுக்கணுமா அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங் கொடுத்துருக்காரு. தேவைப்படுதான் த்ரில்லிங் கொடுத்துருக்காப்புல, ரொம்ப அருமையாக பர்ஃபாமன்ஸ்லாம் பக்காவாகுது. அருள்நிதி அண்ணா படம் கலக்கிடுவாப்புல எப்போவுமே, ஏன்னா வந்து அவர் டிமாண்டி காலனி அந்த சிஐடி நகர் இன்றைக்கி ஃபுல்லாக பாப்புலரில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட்டத்தை அவரோட ஆக்டிங் வழக்கம் போல் பர்ஃபாமன்ஸ் பிச்சுட்டார். அவரோட டிஃப்ரெண்டாக அவரோட இது ரியாலிட்டியாக இருக்கும். அவர் வந்து ஓவர் ஆக்டிங் எதுவுமே இருக்காது. அண்ணனோடது வந்து எப்போவுமே அதுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது, அதை இதுலேயும் காமிச்சிருக்காரு. மியூசிக் வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டணும் அவர் சாம. என்னென்னா சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு டெரராக கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்டு தான் ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்படி மிரளுது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் சிஜி எல்லாத்துலேயுமே இப்போ கலக்கியிருக்காங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. 10 தான் கொடுப்பேன், கண்டிப்பாக 10 கொடுப்பேன். தேங்க்யூ.